வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா புதிதாக இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு செயலியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த செயலி எதற்காக எதற்காக பயன்படும் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்டிராக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையின் கோரிக்கைகளை ஏற்று காவல்துறை மானிய மானியக் கோரிக்கையப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான காவல்துறை மானியக் கோரிக்கையப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ரெம்னரேஷன் சொல்லுவாங்க அதாவது மிகை நேரப்பணிக்கான மதிப்பு ஊதியம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூறுலேருந்து ரூபாய் ஐநூறாக உயர்த்தி அழிக்கப்படும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபுளில் இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஜிஓ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து டேட்டட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து அப்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கோரிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க அது வந்து ஏற்று இந்த அறிவிப்புலாம் வெளியிடுவாங்க ஓகேங்களா இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்து அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக நேரப்பணிக்கான மதிப்புதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்றி ஐம்பதுலேருந்து ரூபாய் இரநூறா உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருடங்களுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான இந்த மிக நேரப்பணிக்கான மதிப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா இடிஆர் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க முதலமைச்சர் பன பழனிச்சாமி அவர்கள் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல் ஆளுநர்களின் மிக நேரப்பணிக்கான மதிப்பூதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்த்தி தந்திருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு அரசுக்கு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்று அறுபது கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் பெர் ஆனம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்துக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகை நேரப்பணிக்கான மதிப்புதியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தர மாட்டேன் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லீவு கிடைக்கணும் ஓகேங்களா அந்த நாலு லீவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த மிக நே நேரப்பணிக்கான மதிப்பூதியம் தரப்படும் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெசசரி ப்ரொப்போசலோட அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு சென்னை ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் சென்னை ஆல் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் ஆல் சூப்ரிண்டன்ட் ஆஃப் போலீஸ் பிரின்சிபல் அக்கௌண்ட் ஜென்ரல் சென்னை ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தி ஆல் ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ் ஓகேங்களா காப்பி டூவும் நிறையா இருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த ப பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலி சொல்லணும் இல்லையா அந்த செயலி எதற்காக அதை பார்க்கலாம் இப்போது என்ன செயலின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் தீயணைப்பு துறையின் புதிய செயலி அறிமுகம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வெளியிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தீயணைப்பு துறையில் புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்புக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த செயலிக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா தீ ஓகேங்களா தீ என்ற இந்த செயலியை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா துறை இயக்குனர் டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் அறிமுகப்படுத்தினார் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தற்போது விருதுநகர் மாவட்டத்துலேயும் இந்த தீ என்ற செயலியை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தீயணைப்புத்துறை அதிகாரி கணேசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயலியை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தி பேசியது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த தீ செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் தீயணைப்புத்துறை உதவி வேண்டுவோர் இந்த செயலியை பயன்படுத்தி அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து தீயணைப்பு துறையின் சாரி தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் எனவே மாவட்ட மக்கள் தேவைப்படும் நேரங்களில் இந்த செயலியை பயன்படுத்தி தீயணைப்பு துறையின் சேவையை தாமதம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் ஓகேங்களா அதனால் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்